Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜிம் விலாக். சோ நான் ஒரு पर्सनल ஜிம் ஒன்னு செட் பண்ணிருக்கேன். ரொம்ப நாளா செட் பண்ணனும் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு ஒரு மினி கமர்ஷியல் ஜிம்மே செட் பண்ணிருக்கேன். இந்த நீங்க பார்க்குற இந்த ஏரியா தான் இதுக்கு முன்னாடி ஒரு குடோனா இருந்துச்சு. சோ ஜெனரலா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமா சிமெண்ட் இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சிருந்தோம். அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நீட்டா செட் பண்ணிருப்போம். இந்த ஃப்ளோரிங் பாத்தீங்கன்னா வினைல் ஷீட் ஒட்டியிருப்போம் ஃப்ளோர்ல. இதுக்கு கீழே வந்து நம்ம நார்மல் சிமெண்ட் ஃப்ளோர் இருக்கும், அதெல்லாம் லெவல் பண்ணிட்டு மேலே ஒரு வினைல் ஷீட் ஒட்டியிருப்போம். அப்புறம் வரிசையாக ஜிம்ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தான் செட் பண்ணி முடித்தோம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இன்னும் சில இது அங்கங்கே அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கும், நீட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் எக்யூப்மெண்ட்டு. இது லெக்கல். ஸோ பேசிக்கலாக லெக்கு ரிலேட்டட் வந்து ஒர்க் அவுட் போடுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஜிம்மில் பார்த்தீங்கன்னா எல்லா மசிலுக்கையும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். அப்புறம் வெயிட்டு வந்து நம்ம வேணுங்கிற வெயிட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்ட போகிறதில்ல. இந்த வீடியோவில் ஜஸ்ட் எக்யூப்மெண்ட் பற்றி மட்டும் சொல்ல போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது இது பார்த்தீங்கன்னா பிளேட் ஸ்டாண்டு. ஸோ இதில் மொத்தமாக ஒரு 300 kgs வந்து நாங்கள் லோட் பண்ணி வச்சுருக்கேன். பிளேட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும். ஒவ்வொரு வெயிட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். 25 ஒரு கலரு, 10 ஒரு கலரு, 2.5 ஒரு கலர் இந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 300 kgs இதில் லோட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா எக்யூப்மெண்ட்டு எந்தெந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து வெயிட் பிளேட்ஸ் தேவை இருக்கோ அவங்க வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னா கரெக்டாக எந்தெந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பிளேட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அதுக்கு பக்கத்தில் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வந்து ஈஸியாக எடுத்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்துலேயே இருக்கும், நம்ம வேணால் அப்படி ஈஸியாக எடுத்து மாட்டிட்டு மடி இங்கே வந்து வச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு. இதில் வந்து மொத்தம் 3 மோடு வச்சுக்கலாம், இன்க்ளைன், டிக்ளைண்டு, ஃப்ளாட்டு. ஸோ இது வந்து ஃப்ளாட் பொசிஷனு. நான் இன்க்ளைன் பொசிஷன்னா ஜஸ்ட் இந்த நாபை ரிலீஸ் பண்ணிட்டு இன்க்ளைண்ட் வச்சுக்கலாம், டிக்ளைன்னா நாபை ரிலீஸ் பண்ணிட்டு கீழே இறக்கிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு 7 ft ராடு, 4 rod அடுக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, இல்லைன்னா 4 position மாதிரி நம்ம இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து யாராவது சப்போர்ட் பண்ணுறவங்க நிற்கிறதுக்கு அதில் ஒரு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜிம்மில் வந்து ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட்டு. ஏன்னா செஸ்ட்டு ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதில் கவர் ஆயிரும். ஸோ இது நம்ம ஜிம்லேயும் இருக்குது. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ஸ்மித் மிஷின் சொல்லுவாங்க. இது ஃபுல்லி ஹைட்ராலிக்ஸ் வச்சுருப்பேன். ஹைட்ராலிக்ஸுக்கு என்ன அர்த்தம்னா பின்னாடி ஒரு கவுண்டர் வெயிட் இருக்கும். ஸோ ஜென்ரலாக சில ஜிம்மில் எப்படி இருக்குன்னா இந்த வெறும் இந்த ராட் இருக்கும், இந்த ராடோட வெயிட்டு ப்ளஸ் நீங்கள் ஆட் பண்ணுற வெயிட் வந்து மேலே லோட் ஆகும். பட் இதில் நமக்கு ரெண்டு சைடும் கவுண்டர் வெயிட் இருக்கிற காரணத்தினால வந்து இந்த ராட் வந்து நமக்கு வெயிட்லெஸ்ஸாக தெரியும், நம்ம உள்ளே ஆட் பண்ணுற அந்த இது மட்டும் தான் தெரியும். ஸோ இன்கேஸ் லேடிஸ் யாராவது ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெறும் ராடை வந்து அவங்க ஈஸியாக மேலே கீழே இறக்குறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்குள்ளே அதே மாதிரி ஒரு மல்டிபர்பஸ் பெஞ்ச் ஒன்று போட்டிருக்கேன். இது நம்ம வந்து இன்க்ளைன், டிக்ளைண்டு எல்லா பொசிஷனும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட்டு போடுறதா இருந்தால் அந்த பெஞ்ச் யூஸ் பண்ணலாம். ஸ்மித் மிஷினில் நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஸ்மித் மிஷினை மட்டும் தனியாக வச்சு என்னென்ன ஒர்க் அவுட் நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபங்க்ஷனல் ட்ரெய்னர். இந்த எக்யூப்மெண்ட் பேர் தான் ஃபங்க்ஷனல் ட்ரெய்னர். இது பேசிக்காக எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட்டு இந்த பக்கம் பிடிச்சிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதுல ஆக்சுவலி நிறைய வொர்க் அவுட் கவர் பண்ணலாம், நிறைய பார்ட் ஆஃப் பாடி மசில்ஸை கவர் பண்ணலாம். நீங்கள் இப்போ தனியாக ஒரு ஜிம் ஆரம்பிக்க போகிறேன், என்ன எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் ஃபங்க்ஷனல் ட்ரெயினர் தான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா மசிலையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எக்யூப்மெண்ட்டு என்னென்ன ஒர்க் அவுட் கவர் பண்ணலாம், அது என்னென்ன மசில் அஃபெக்ட் பண்ணுன்ட்டு ஒரு சார்ட் இதில் ஒட்டியிருப்பாங்க. பிறகு இந்த சார்ட்டை பார்த்தே நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு இனிஷியலாக ஒரு ஜிம்மு நம்ம எடுத்துட்டால் ஃபங்க்ஷனல் ட்ரெயினர் இல்லாமல் ஒரு ஜிம் இருக்கிறதுக்கு இருக்கவே முடியாது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிஷினு. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து இண்டிவிஜுவலாக 80 கேஜஸ் இருக்கும். ஸோ நம்ம ஈக்குவலாக இந்த பின் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பின்னை நம்ம இதில் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த வெயிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே அந்த மிஷின் க்ளோஸ் போயிரு. ஃபங்க்ஷனல் ட்ரெயினரில் இன்னொன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், ஜென்ரலாக ஃபங்க்ஷனல் ட்ரெயினருக்கு மேலே இந்த மாதிரி ராட்ஸ் இருக்கும். இது நம்ம வந்து புல்லப்ஸ் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தனியாக நம்ம ஒரு புல்லப்ஸ் ராட் வந்து செவத்துலேயும் அதுலேயும் மாட்டணுங்கிற அவசியம் இல்லை. வாங்க இப்போ ஒய்டாம் பார்த்துருப்பீங்க, நம்ம க்ளோஸ் ஆம் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த சென்டரில் உள்ள ராடை புஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபங்க்ஷனல் ட்ரெயினர் வந்து எல்லா மசிலுமே நம்ம ஆல்மோஸ்ட் இதில் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மிஷின் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மிஷினு, லேட் ஒர்க் அவுட் போடுறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ண ஒரு மிஷினு. ஸோ லேட் ஒர்க் அவுட்டுங்கிறது வந்து நம்ம அந்த முதுகு பின்னாடி வி ஷேப்பு எடுத்துகிட்டு வர்றது மசில். ஸோ ஜென்ரலாக இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பிளேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். 80 கேஜி ஃபங்க்ஷனல் ட்ரெயினரில் எப்படி ரெண்டு சைடு 80 கேஜி இருந்துச்சோ அதே மாதிரி இதில் 80 கேஜிஸ் இருக்கும். இதில் மொத்தம் ரெண்டு இடத்துல ராட் இருக்கும், ஒன்று இந்த இடத்துல. ஸோ நம்ம அதை இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அப்படி வச்சுட்டு இப்படி இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம க்ளோஸ் ஆமு, மீடியம்மு, ஒய்ட் ஆமு. ஸோ இந்த இது எல்லா இடத்துலையுமே கிரிப்ஸ் இருக்குது. அந்தந்த கிரிப்பை எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரோட செஸ்ட்டு சைஸு லேட் சைஸு எவ்வளோ 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 இருக்கோ அதுக்கேற்றப்பில் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ மொத்தமாக 80 கேஜிஸ் வந்து இது ஹோல்ட் பண்ணும். ஸோ முக்கியமாக ஜிம்முன்னு வந்தோடனே எல்லா பேசிக் ட்ரெயினர்ஸ் வந்து ஒர்க் பண்ண எடுக்கிறது வந்து டம்பிள்ஸு. ஸோ டம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 கேஜி, மேக்ஸ் வந்து 25 கேஜி வரைக்கும் நம்ம ஜிம்மில் இருக்குது. 2.5 ஆரம்பித்து அந்தந்த வேரியேஷனில் வரிசையாக அடிக்க வச்சுருப்போம். 2.5 ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 25 கேஜி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உட்காந்து டம்பிள் போடுறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரெண்டு பெஞ்ச் வச்சுருக்கோம். ஒன்று வந்து வெறும் ஃப்ளாட் பெஞ்சு, இன்னொன்று மல்டி பெஞ்சு. ஸோ இது எதுக்குன்னா நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட் டம்பிளில் போடணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட் போடணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்க்ளைன்ட் டிக்ளைண்டு ஃப்ளாட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆம் ப்ரெஸ், ஆம்க்கு போடுறதுக்கு நம்ம இங்கே ஆமை ரெஸ் ஓகேவா. இது ஆம்க்கு வந்து போடுற ஒர்க் அவுட்டு. ஸோ இதில் உட்காந்துட்டு நம்ம ஆம்ஸ் இதில் வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் அவுட் போடுவாங்க. இது நமக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டெடி பேலன்ஸ் கிடைக்கும், அதுக்காண்டி இது இந்த இடத்துல இருக்குது. சின்ன எக்யூப்மெண்ட் தான், பட் ஆஸ் எ ஜிம் ஒரு மினி ஜிம்முக்கு ஒரு மேண்டேட்டரியான எக்யூப்மெண்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம மொத புஷப்ஸு ஸ்டாண்டு. புஷப் ஸ்டாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்காக போடுறவங்களுக்கு வந்து இந்த திறகு வந்து ரொம்ப வலுக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சு போடுறவங்க கொஞ்சம் கிரிப்பு நல்லா கிடைக்கும். அதனால் இங்கே ஒரு புஷப் ஸ்டாண்ட் இருக்குது, போட்டுட்டு இந்த இடத்துல எந்த இடத்துல நமக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கலாம்.
ஸோ இது வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குள்ள எக்யூப்மெண்ட்டு. எல்லாருக்குமே ஜிம்முக்கு வந்தோடனே டக்குன்னு சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ இது ஆப் ஒர்க் அவுட்க்கு பின்னாடி வந்து வெயிட் ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ராடு இருக்கும். எவ்வளோ வெயிட் ஆட் பண்ணுமோ நமக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கலாம். நல்லா இன்டீரியர் மசில்லேருந்து எதுனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப் ஒர்க் அவுட்டுக்காண்டி உள்ள மிஷின் இது. நம்ம இப்போ நம்ம ஜிம்மில் உள்ள எல்லா எக்யூப்மெண்ட் பற்றியும் இண்டிவிஜுவலாக பார்த்தோம். சின்ன சின்னதாக எது எது எதுக்கு ஃபிட் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு மினி ஜிம்மு மொத்தமாக ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே செட் பண்ணோம்னா என்னென்ன எக்யூப்மெண்ட் மேண்டேட்டரியாக வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இதில் உள்ள எல்லா எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அது ஜிம் அப்படின்னே நம்ம கமர்ஷியலாக அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல ஜிம்மில் வந்து ஃபைனலாக ஒரு சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்க மாதிரி பார்த்துருப்போம். எனக்கு வந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியா, நான் அப்போயே சொன்ன மாதிரி ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எம்ஐ சவுண்ட் பார் ஒன்று வாங்கியிருப்பேன். ஒரு 5000 அரௌண்ட் சம்திங் வந்துச்சு, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ இந்த இது சவுண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஜிம்முக்குமே அது வந்து கொஞ்சம் நல்லாவே எடுக்கும். ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன், ஏன்னா நம்மளோட ஜிம் பேக்ரவுண்ட் வந்து மோஸ்ட்லி ஒயிட் இருக்கும். ஸோ இது வைக்கிற இடம் தெரியாமல் இருக்கும். ஸோ சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் தான். இந்த ஏரியாவுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அண்ட் மோரோவர் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆயிரும். ஸோ வர்றவங்க வந்து அவங்க ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பாட்டு போடணுமோ அவங்களே போட்டுக்கலாம். நம்ம பென்ட்ரைவில் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய பர்சனல் கமர்ஷியல் ஜிம், அதாவது ஒரு மினி ஜிம், அதை வந்து எப்படி எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படிங்க மாதிரி பார்த்தீங்க. இதில் இன்னும் நிறைய வேலை பெண்டிங் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மிஷினும் எப்படி என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போடுங்கள். எப்படி செட் பண்ணோம், யாரை கான்டாக்ட் பண்ணோம், மினி ஜிம் செட் பண்ணால் என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.